குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய 7-2 இலக்கணம் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. இலக்கணத்தில் வந்து எழுத்து அப்படிங்கிறது 2 வகையாக கொடுத்துருக்காங்க. ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. முதல் எழுத்து வந்து 2 பிரிச்சிருக்காங்க, ஒன்று உயிரெழுத்து, இந்த மெய் எழுத்து. அப்போ முதல் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கொஷின் வந்தால், மொத்தம் முதல் எழுத்துக்கள் வந்து 30 முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எதனால அந்த முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, வேறு எழுத்துக்கள் பிறக்கிறதுக்கு முதலாட்டு இருக்கிறதுனால, காரணமாட்டு இருக்கிறதுனால இதை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சார்பெழுத்து. சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கொஸ்டின் வரலாம். அப்போ சார்பெழுத்து, இந்த சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் அப்படிங்கிற கொஸ்டின் ஒருக்கா வந்திருந்து, ஸோ இதை பப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்பெழுத்து வந்து 10 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. உயிர்மை, ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், மகார குறுக்கம், அவுகார குறுக்கம், ஆயுத குறுக்கம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆயுத எழுத்து பற்றி பார்ப்போம். ஆயுத எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு புள்ளி உடையக்கூடிய தனி வடிவம் அப்படிங்கிறது தான் ஆயுத எழுத்து. இது எப்போவுமே ஆயுத எழுத்து எப்போவுமே என்ன பண்ணாது அப்படின்னா, தனித்து இயங்காது. இது எப்போ அடுத்த ஒரு லெட்டரோட துணையோடு தான் இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுத எழுத்துக்கு வேறு என்னென்ன பெயர்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை. இது வந்து ஆயுத எழுத்துக்களோட வேறு பெயர்கள். முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை. இந்த இதில் ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்து இது வந்து என்ன எழுத்து அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஆயுத எழுத்து அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆம் அப்படிங்கிற எழுத்து வந்து முதல் எழுத்து மட்டும் இடம்பெறும் சொல். அதாவது முதல் எழுத்து மட்டும்தான் இதில் இருக்குது ஆம் அப்படிங்கிறதுல. அதாவது உயிரெழுத்து ஆ, இம் அப்படிங்கிறது மெய் எழுத்து. அதாவது முதல் எழுத்து மட்டும் இடம்பெறும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே 2-3 ஆப்ஷன் கொடுத்து ஆமுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம ஆம் அப்படிங்கிறது முதல் எழுத்து மட்டும் இடம்பெறும் சொல் அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், குருவி அப்படிங்கிறதுல முதல் எழுத்தே இல்லை. அப்போ முதல் எழுத்தே இல்லாத சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவி. ஆம் அப்படிங்கிறது முதல் எழுத்து மட்டும் இடம்பெறும் நூல். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.